نحمده ونصلي على رسوله الكريم اما بعد الله من நல்லடியார்களே ஒரு புனிதமான அமல் முடிவடையக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் அமாலு பில் ஹவாதீம், அமல்கள் முடிவை கொண்டு தான் தீர்மானிக்கப்படும். முடிவு அடைகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அங்கீகரிப்பும் கிடைத்துவிட்டால் அந்த அமல் பாக்கியம் மிக்கது. முடிவடைகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஓப்போ அல்லாஹ்வுடைய அதிருப்தியோ ஆளாயிட்டோம்னு சொன்னால் பெரிய துரதிருஷ்டவசமானது. எனவே அமல்கள் முடிவடைகிற நேரத்தில் அந்த அமல்களுடைய கபூலியத்து குறித்து ரொம்ப கவலைப்படணும். அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரொம்ப துவா செய்யணும். இப்போ நாம் அந்த ஒரு கட்டத்தில் தான் இருக்கிறோம். ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் என்ன? உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் அதை தொடர்ந்து அவர் நல்லறம் செய்வார். இதுதான் அமலுடைய கபூலியத்துக்கு அடையாளம். அப்படியானால் உலமா ஹதீஸில் வர்றதை வைத்து உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய ஜும்மாவுடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கு அடையாளம் அவர் அடுத்த ஒரு வாரத்திற்கு பெரும்பாவங்கள் எதையுமே செய்ய மாட்டார். ஜும்மா வந்து ஒரு வாரத்திற்கான அளவுகோல். ஒரு மனிதனுடைய ரமதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடுத்த அடையாளம் அடுத்த வருடம் வரைக்கும் பாவம் செய்ய மாட்டார். ஒரு மனிதனுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் ஆயுள் முழுக்க பாவம் செய்ய மாட்டார். வாரத்தின் வாரத்தினுடைய அமல்களுக்கான தராசி எதுனா ஜும்மா. ஒரு வருடத்திற்கான அமல்களுக்கான தராசி எதுனா ரமதான். ஒரு மனிதனுடைய ஆயுளுக்கான தராசி என்பது ஹஜ்ஜு இல்லையா? அதனால தானே நம்மளே எத்தனையோ ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து தவறு செஞ்சு ஆஜியாராக இருக்கிறார் இப்படி செய்கிறாருன்னு சொல்கிறோமா இல்லையா? எதுக்காண்டி சொல்கிறோம்? அதுக்கு தான். ஏன்னா ஹஜ்ஜு அவரை திருத்தலையே, ஹஜ்ஜு அவரை மாற்றலை அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வேறு ஹாஜியாராக இருக்கிறார் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறது காரணம் தான். இப்போ ஹஜ்ஜு செய்வதல்ல, ஹஜ்ஜுக்கு பிறகு வாழ்க்கையில் மாற்றம் இருக்கணும். அப்போ ஒரு அமலுக்கு பிறகு தொடர்ந்து நல்ல அமல் செய்வது அமல் கபூலியத்துக்குடைய அடையாளம். அந்த வகையில் நம்முடைய ஏத்திக்காஃபு, நாம் ரமதானில் செய்த அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான அடையாளம் என்ன? ரமதானுக்கு பிறகு நம்மிடம் காணப்பட வேண்டிய மாற்றம். எனவே தான் ரமதானுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும்? சிறிய அமல்கள், பெரிய கஷ்டம்லாம் இல்லை, இந்தந்த அமல்கள் நம்ம செஞ்சோம்னு சொன்னால் உயர்வு அடையலாம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு சஹாபாக்கள் இடத்துல சொன்னாங்க, நேற்று இரவு நான் இரவு தொழுகை தொழுதேன், தொழுகையிலே எனக்கு உறக்கம் வந்தது. நம்முடைய தொழுகை எப்படின்னா, தொழுகையில் நாம் சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல நாம் தூங்கிட்டால் நம்முடைய ஒது முறிஞ்சிரும். ஆனால் நபிமார்களுடைய ஒது அப்படி இல்லை. பெருமானார் சொல்லுவாங்க, எங்களுடைய கண்ணு தான் தூங்கும், கல்பு தூங்காது. பெருமானார் சொன்னாங்க, நான் இரவு தொழுகையில் நின்னேன், ஒரு வகையான உறக்கம், அது உறக்கமாக விழிப்பா அப்படின்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது. அப்போ நான் என்னுடைய ரப்பை பார்த்தேன். வேற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை மேராஜில் பார்த்தது மட்டும் கிடையாது, கனவுல பல தடவை பார்த்துருக்குறாங்க. இப்போ இந்த ஹதீஸ்லேயே சொல்கிறாங்க, இது முஸ்னத் அஹமதில் திருமீதிலெல்லாம் வருது. நான் வந்து என்னுடைய ரப்பை பார்த்தேன். அப்போ என்னுடைய ரப்ப என்னிடத்தில் கேட்டான், மேலான வானவர்கள் எது குறித்து தர்க்கம் செய்கிறார்கள் என்று முஹம்மதே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். மேலான வானவர்கள் எதை குறித்து விவாதிக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டான். நான் யாரப்பு தெரியலேன்னு சொன்னேன். பிறகு மறுபடியும் அல்லாஹ் கேட்டான், வானவர்கள் எது குறித்து பேசுகிறாங்கன்னு தெரியுமா? தெரியல. மூணு தடவை அல்லாஹ் கேட்டான். பிறகு அல்லாஹத்தாலா தன்னுடைய கரத்தை, கரம்னா ஹதீஸில் வர்றது நம்பணும், அல்லாவுக்கு ஏது கரம் அப்படின்னா நம்ம அறிவுக்கு அது எட்டாது, அவனுடைய அந்தஸ்துக்கும் அவனுடைய தகுதிக்கும் ச கையினா நமக்கு இருக்கிற மாதிரி சதை நரம்பு எலும்பு ரத்தம் இந்த கையில் மனிதர்களை போன்று அல்லாவை ஒப்பிட்டா குஃப்ரா போயிடும். லைச கமிஸ்லிஹி ஷை, அல்லாவுக்கு இணையாக எந்த பொருளும் கிடையாது. அது நம்பணும், ஹதீஸுகளை வருது நம்ம நம்புவோம். அது எப்படி அது ரப்புடைய விஷயத்தை நம்ம கற்பனை செய்ய முடியாது? இப்போ அல்லாஹ் தன்னுடைய கையை என்னுடைய மார்பில் வச்சான், அப்போது எனக்கு உடல் எப்படி குளிர்ந்துச்சுன்னு சொன்னால் அல்லாவுடைய கையினுடைய அந்த குளிர்ச்சி என்னுடைய உள்ளங்கால் வரைக்கும் தெரிஞ்சுது. இப்போ அல்லாஹ் கேட்டான், இப்போ சொல்லுங்க உங்களுக்கு வானவர்கள் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியுதா?
அல்லாஹ் கை வச்சதும் பெருமானாருக்கு எல்லா மறைவான விஷயங்களும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் கை வச்சதும் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் பார்க்குறாங்க வானவர்கள் பேசுகிற, இப்போ தெரியுதா? இப்போ தெரியுது. என்ன பேசுகிறாங்க? அவங்க பாவ பரிகாரங்கள் குறித்து பேசுகிறாங்க, பாவங்களுக்கு பரிகாரமான அமல்கள் குறித்து பேசுகிறாங்க. பெருமானார் பதில் சொல்கிறாங்க, அல்லாஹ் கேட்க கேட்க அந்த பாவ பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஜமாத்து தொழுகைக்கு பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருவது. பள்ளிவாசலுக்கு என்னங்க நடந்து வர்றது? பாவ பரிகாரத்தில் பெரிய அமல். அதனால் வந்து என்னென்னா, எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து வண்டியில் போகிறது பழவு கூட, பள்ளிவாசலுக்கு நடந்து வரணும், நடந்து வர்றது பள்ளிக்கு. ரெண்டாவது அமல் என்ன? பள்ளிவாசலில் தொழுகைக்கு பிறகு தங்கியிருப்பது. தொழுது முடிச்சுட்டா ஓடிடக்கூடாது. தொழுது முடிச்சுட்டா பள்ளிவாசலில் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும். பாவ பரிகாரம், பள்ளியில் இருக்கும் காலம் எல்லாம் பாவ பரிகாரம் தான். மூணாவது சொன்னாங்க, ஒதுவை நிறைவாக செய்வது. ஒதுவை நிறைவாக செய்ய, கடுமையான குளிர்காலம்தான், ஒதுவை நிறைவாக செய்யணும். நிறைவான ஒதுவுனா என்ன? பரிபூரணமான ஒதுவுனா என்ன? ஒதுவில் என்னென்ன சுன்னத் இருக்குதோ, ஃபர்து என்ன இருக்குதோ, என்னென்ன ஒழுக்கம் இருக்குதோ, என்னென்ன துவா இருக்குதோ, இது அத்தனையும் ஒன்று விடாமல் கடைபிடிக்கப்பட்ட உது தான் நிரப்பமான உது. புரியுதுங்களா? உதுவில் இதெல்லாம் இல்லைன்னா நிரப்பமான உது இல்லை, கடமை நிறைவேறி போயிடும். உதாரணமாக சொல்கிறேன், உதுவில் முதல்ல பிஸ்மில்லா சொல்லணும். என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா சொல்லப்படாத உது செல்லாதுன்னு நபியவங்க சொன்னாங்க. செல்லாதுன்னா ஃபாயிதா இல்லை. இப்போ என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். நிறைய இடங்களில் பிஸ்மில்லா சொல்லி பழகிருப்போம், ஆனால் ரொம்ப பேர் உது செய்யும்போது பிஸ்மில்லா சொல்லி பழகிருக்க மாட்டாங்க. இருக்கலாம், உங்களில் எப்படின்னு தெரியல எனக்கு. பிஸ்மில்லா உது செஞ்சுட்டு உது பிஸ்மில்லா சொல்லியிருக்கீங்களா? பிஸ்மில்லா சொல்வீர்களா? இல்லை பதிலே வரமாட்டிருக்கு, ஆம்னு வரமாட்டிருக்கு, இல்லைன்னு வரமாட்டிருக்கு. பிஸ்மில்லா, பிஸ்மில்லா சொல்லணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சரிங்களா? அப்போ பிஸ்மில்லா, அப்புறம் என்ன செய்யணும்? மிஸ்வாக் செய்யணும். அப்புறம் என்ன செய்யணும்? மிஸ்வாக் செய்கிறது. பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல ரெண்டு கையும் கழுவணும், மணிக்கட்டு வரைக்கும் கழுகிறது, நாசிக்கு அப்புறம் வாய் கொப்பளிக்கிறது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது. பொதுவனுடைய இடையில பெருமானார் ஒரே ஒரு துவா செஞ்சாங்க, மற்றதெல்லாம் ஹதீஸில் இல்லை, ஒரு துவா தான். பார்த்தீங்களா? ரப்பி அஃபிர்லி வர்ஹம்னி அல்லாஹும் அஃபிர்லி தம்பி ஒவஸ்ய அலி ஃபிதாரி ஒபாரிக்லி ஃபீரஸ்தி. இந்த துவா ஏன் வச்சுக்கோங்க? இது ஒதுவுக்கு இடையில பெருமானார் ஒதுவாங்க. அல்லாஹும் அஃபிர்லி தம்பி, என் பாவத்தை மன்னிச்சிரு. ஒவஸ்ய அலி ஃபிதாரி, என் வீட்டை விசாலமாக்கு. உபாரி கிளிஃபி ரிசுக்கு, என்னுடைய ரிசுக்கில் பறக்க செய்யும். அப்புறம் என்ன செய்வாங்க? தொழுது என்னங்க ஒதுவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்வாங்க? கொஞ்சம் தண்ணி எடுத்து வாயில் ஊற்றுவாங்க, தாடியில் ஊற்றுவாங்க, தண்ணி இப்படி தெளிப்பாங்க. இதெல்லாம் நம்ம விசிலாக செய்வாங்க, தண்ணியை இப்படி தெளிப்பாங்க, ஆடையில் கொஞ்சம் தெளிச்சுட்டு, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதை ஓதிட்டா என்ன நன்மங்க சொல்லப்பட்டது? சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் அவருக்கு திறக்கப்படும். விரும்பியதில் போய்க்கலாம், விரும்பியதில் நிரப்பமான உது. இப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் பரிகாரம் ஆயிடும். இல்லைங்களா? சரி, இதை ஹதீஸ் முடியலை. அடுத்து எல்லாம் கேட்குறான், வேற என்ன வானவர்கள் வேற என்ன பேசிக்கிறாங்க? இப்போ பெருமானார் சொன்னாங்க, வானவர்கள் ஒரு முஸ்லீமுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவது குறித்து பேசுகிறாங்க. அந்தஸ்து எதற்கொண்டுங்க உயர்த்தப்படுது? அந்த சுயர்த்தப்படுறதுக்கு என்ன பெருசாக நிறைய எதுவும் செய்யணுமா? இல்லை, இத்தாமுத்தாம் உணவளித்தல், உணவளிக்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சு, உணவளிக்கிறது குறைஞ்சு போச்சு. இத்தாமுத்தாம் லீனுல் கலாம், கனிமா பேசுறது. யார்கிட்டையும் ரொம்ப ஹார்டாக பேசாதீங்க, லீனுல் கலாம் கனிமா பேசுறது. ஒரு சலாத்து பில்லையில் ஒன்னா சுனியாம், மக்களெல்லாம் தூங்கும் போது ராத்திரி எஞ்சி தொழுகிறது. இந்த மூணு செஞ்சால் உங்களுடைய படித்தரம் எங்கேயோ போயிடும், இப்படி படித்தரம் எங்கேயோ போயிடும். புரியுதா? சரி, இந்த ரெண்டையும் சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து ஒரு துவா இருக்குது, அந்த துவா விட்டுறாதீங்க, அந்த துவாவை கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகீன் وأن تغفر لي وترحمني وإذا أردت بقوم
ஃபித்னதன் ஃபதவஃபனி ஹைர மஃதூன் வஅஸ்அலுக ஹுப்பக வஹுப்ப மன் யுஹிப்புக வஹுப்ப அமலின் யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக. இந்த கடைசி வாசகத்துக்கு என்ன அர்த்தம்? முதல்ல அஸ்அலுக ஃபிஅலல் கைராத், நல்லதை நான் செய்யணும், தகாதவைகளை விடணும், ஏழைகளை நேசிக்கணும். இதா அறத்த பிகோமின் ஃபித்னா, யாரெல்லாம் ஒரு கூட்டத்தை நீ சோதிக்க நாடினால் அந்த சோதனை வருவதற்கு முன்னால் என்னை கைப்பற்றிவிடு. ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்வதை விட மரணம் மேல். ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்றதை விட, பெருமானார் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ஒரு முஸ்லீம் ஒரு கபருக்கு அருகில் போய் நின்று சொல்வார், நான் இவருடைய இடத்தில் இருந்திருக்க வேண்டுமே. அந்த கபரில் போய் நின்று என்ன சொல்வார்? இவர் இடத்துல நாம் ஒத்தா போயிருக்கணுமேனு சொல்வார். இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்வதை விட மரணம் சிறந்தது. எல்லாம் ஒரு கூட்டத்தை சோதிக்க நாடினா சோதனைக்கு முன்னால் என்ன ஒத்தாக்கிரு, என்ன மன்னிச்சிரு, என் மீது கருணை காட்டு, உன்னுடைய பிரியம், நீ யாரையெல்லாம் நேசிக்கிறாயோ அவர்களுடைய பிரியம் உனக்கு உன்னுடைய நெருக்கத்தை பெற்றுத்தருகிற அமல்கள், இதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பளி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்களை என்ன செய்யுங்க, கடைபிடிங்க, இந்த துவாவை என்ன செய்யுங்க, எழுதி கொள்ளுங்க. அப்போ நம்ம ரமதானுக்கு பிறகு இந்த அமல்கள், லேசான அமல்கள் இதைகளை செய்யலாம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் அவங்க சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த அஞ்சு விஷயத்தை யார் கடைபிடிப்பாரோ அவருக்கு அல்லாஹ் பொறுப்பாளராகி விடுகிறான். அவருடைய எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் பொறுப்பு. அல்லாஹ் பொறுப்பாளராகிட்டா என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அஞ்சு விஷயம் என்ன? ஆதம் அறிவன், ஒரு நோயாளியை போய் நலம் விசாரித்தார். நோயாளியை நலம் விசாரிக்கிற பழக்கம் காலமெல்லாம் இருக்கணுங்க, அவ்வளவு சிறந்தது. எங்களுடைய உஸ்தாத சொல்லுவாங்க, நாங்கள் நதுவால் ஓதுகிற காலத்தில், நீங்கள் தினமும் ஏதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போங்க, அங்கே இருக்கிற முஸ்லீம்கள்னு இல்லை, முஸ்லீம் அல்லாதவங்களையும் போய் பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ரெண்டு வாரத்தை காவி போய் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு ஓதி பாருங்கள். சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச அல்ஹம்துலில்லா ஓதி ஊதுங்க. அப்படியே அவங்க அவ்வளோதான், உங்களுக்கு கையை பிடிச்சி அவ்வளோ நன்றி செலுத்துவாங்க உங்களுக்கு. இப்போ சொல்லுவாங்க அவங்க, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போங்க, போய் என்ன செய்யுங்க, அவங்களையும் பாருங்கள். நம்ம வந்து நோயாளி நலம் விசாரிக்கிறதுனா நமக்கு வேண்டப்பட்ட சொந்தக்காரங்க நண்பர்கள் அவங்கனா தான் நினச்சிக்கிட்டோம். ஹதீஸில் அப்படி இல்லை, நோயாளினா எல்லோரும் தான் நோயாளி, முஸ்லீமோ காஃபிரோ நண்பனோ யாரோ, யார் நோய்வாய்ப்பட்டாலும் போய் பாருங்கள். இந்த அமல் ஒன்றா எல்லாம் அவங்களுக்கு பொறுப்பாளர் ஆகிடுவான். ரெண்டாவது, ஜனாதா தொழுகையில் கலந்துக்கணும். தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, இப்போ நான்லாம் வந்து பொறுப்புகளில் இருக்கிறவன், ஜனாதாக்கள் கடந்து போகும்போது ரூமில் இருப்போம், கை சேதமாக தான் இருக்கும், நம்ம தொழுக நேரம் இல்லையா. யார் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எந்த ஜனாதா போனாலும் பின்னால் போயிடுங்க, ஜனாசா போனாலும் பின்னால் போயிடுங்க. ஜனாசாவை தொடர்ந்து போனீங்கன்னா ஒரு கீராத்துடைய நன்மை. ஒரு கீராத்துனா என்னன்னா, பெருமானார் சொல்லுவாங்க, உஹது மலையோட பெருசு. உஹது மலையோட ஜனாசாவில் கலந்துங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் மௌத்துனாலும் ஜனாசாவுக்கு போயிருங்க. புரியுங்களா? வாலிபர்கள்லாம் இந்த அமலை கடைபிடிங்க, ஜனாசாவில் கலந்துக்குங்க. மூணாவது சொன்னாங்க, இது அந்த காலத்தை ஒட்டி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறது அந்த காலத்தில் அறப்போர். அல்லாஹ்வுடைய பாதையில் மெஹனத் உழைப்பு செய்கிற எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளது தான், அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளது தான். அது போருக்கு தான் இப்போ போகணுங்கிற தேவையில்லை. நல்லறங்கள், நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல், தவலி ஜமாத்து, எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்போ அதில் என்ன செய்கிறது? போகிறது. நாலாவது விஷயம் சொன்னாங்க, அந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் முஸ்லீம்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள கண்ணியப்படுத்தணும், அவங்கள கண்ணியப்படுத்தணும். அஞ்சாவதாக சொன்னாங்க, அதான் ரொம்ப முக்கியம், வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டார், வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டார், வெளியே வராததுனால அவரால் பிறருக்கும் பாதிப்பு இல்லை, பிறரால் அவருக்கும் பாதிப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு காலம் வந்தால் வீட்டிலே உட்கார்ந்துங்கன்னு, வீட்டிலே இந்த அஞ்சையும் கடைபிடிக்கிறவனுக்கு அல்லாஹ் சொல்கிறான் நான் பொறுப்பு அவருக்கு என்ன. அதனால் வேலை வெட்டி இல்லாதவங்க வீட்டில் தான் இருந்தால் சலாமத்துனா வீட்டில் உட்காருங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்படியே ரவுண்ட் அடிங்களா, மகரிப் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கெங்கே புனிதமான சபைகள், புரியங்களா, புனிதமான மஜ்லிசுகள், அந்த மஜ்லிசுகளில் என்ன பேசப்படுது, என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன் இல்லையா. ஊருக்கு வந்தால் அந்த மஜ்லிஸில் போய் உட்காரணும்னு ஆகிப்போச்சு. அது என்ன? தேவையில்லாத ஃபித்னாக்கள் தான். நல்ல விஷயங்களாக பேசுகிறாங்க. சஹாபாக்களை பெருமானார் சொன்னாங்க, பாதையில் கூடி பேசக்கூடாது அப்படின்னாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரோ சொல்கிறது தான், நாங்கள்
அத்தியாவசிய விஷயத்தை கூட பாதையில் கூடி தான் பேச வேண்டியிருக்குது. ஏன்னா எங்களுக்கு கூடி பேசுறதுக்கு மகால்லாம் கிடையாது. கூடி பேசுறதுக்கு அரட்டை அடிக்க இல்லை. நாங்கள் அத்தியாவசிய விஷயம் பேசணும்னா கூட எங்கே தான் பேசணும்? எங்கே தான்? பாதையில் தான் பேசணும். அப்போ பெருமானார் சொன்னாங்க, அப்படின்னா பாதைக்குரிய உரிமை இருக்குது, அதை கொடுத்துருங்க. பாதைக்குரிய உரிமைனா என்ன? அது சில உலமாக்கள் கவிதையிலே ஒன்று திரட்டினாங்க. ஹாஃபிஸ் இப்னு ஹஜருங்கிற பெரியவங்க அந்த 14 விஷயத்தையும் ஒன்றா சொன்னார். ஹஜ் ஹதீஸில் வந்ததை பூரா பாதையினுடைய உரிமைனா என்ன? பாதையில் நின்று பேசுவதாக இருந்தால் நீங்கள் என்ன பேச்சில் மூழ்கி இருந்தாலும் போகிறவனுக்கு சலாம் சொல்லணும். போகிறவனுக்கு சலாம் சொல்லணும். நம்ம சலாம் சொல்கிறோமே இல்லையே பார், போகிறான் பார், அதை செய்வோம் புரியுங்களா சார், அதுதான் நடக்கும். ஆனால் ஹதீஸில் அது சலாம் சொல்லணும். யாருக்கும் இடையூறு செய்யக்கூடாது, வழி தெரியாதவனுக்கு வழிகாட்டணும். ஹதீஸில் 14 விஷயம் சொன்னாங்க. அப்போ என்னன்னா, எதுவும் ஊருக்கு வந்திருக்கிறோம், நல்ல விஷயங்களாக இருந்தால் பேசணும் இல்லையா? வீட்டில் உட்காந்துக்கணும், தொழுதமா பள்ளியில் வந்தோமா வீட்டுக்கு போயிடணும். இந்த 5 விஷயத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவே அவங்களுக்கு பொறுப்புன்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸை சொல்லி முடிச்சிடுறேன். துவாவுடைய நேரமாக இருக்குது இல்லையா? கடைசி இரவு ஒற்றைப்படையில் இது என்ன கடைசி இரவு? அல்லாவிடத்தில் நல்ல துவாக்கள் கேளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களுடைய எல்லா விஷயத்தையும் கவனிப்பாங்க. தொழுதா தொழுகை கவனிப்பாங்க. ஒரு சஹாபி ஒருவர், ஒரு இமாமுடைய கடமை எல்லாருடைய தொழுகையும் பார்க்கணும், எப்படி தொழுகிறாரு. நானும் கவனிப்பேன் தான், பல நேரங்களில் பயனில் அதை வச்சு தான் சொல்லுவேன். உட்கார்ந்து தொழுகிறவங்க நான் பலதோட சொல்லியிருக்கிறேன், சஜதாவில் அவங்க கை எப்படி இருக்குதோ அப்படி தான் இருக்கணும். இப்படி கையை கொண்டு போகிறது அப்படி இல்லவே இல்லை, பல தடவை சொல்லிட்டேன். இப்படி கையை கொண்டு போகிறாங்களா இல்லையா? உட்கார்ந்து தொழுகிறவங்க ருக்குவுக்கு இப்படி குனிஞ்சாங்கன்னா சஜிதாவுக்கு அதை விட எஞ்சி அதிகமாக குனியணும். இதுதான் அவங்க சஜிதா. ருக்குவுக்கு இவ்வளோ குனிஞ்சாங்கன்னா சஜிதாவுக்கு இவ்வளோ குனியணும், அவ்வளோதான். கை அப்படியே தான் இருக்கணும். கை இந்த கை தான் சஜிதான்னு நினச்சிக்கிட்டாங்க. பல பேருக்கு தொழுகக்கூடாதுங்க, இப்படியே தான் உட்காந்துருப்பார். நீங்கள் நல்லா பாருங்கள், புரியுங்களா? ருக்கு செய்வார், இப்படி எஞ்சிடுவார். சஜிதா இப்போ ருக்கு விட அதிகமாக குனிஞ்சாரா? ருக்கு விட அதிகமாக குனிஞ்சாரா சொல்லுங்க. குனியல்ல, தொழுகக்கூடாது. கையை நீட்டிருக்கிறார் அவர். நான் என்ன சொன்னேன், உட்கார்ந்து தொழுபவருடைய ருக்கு சுஜூதி அது. ருக்குவுக்கு எவ்வளவு குனிந்தாரோ அதை விட என்ன செய்யணும், ருக்குவுக்கு முட்டி அளவுக்கு குனிஞ்சாரா, இப்போ சஜிதாவுக்கு அதை தாண்டி இப்படி குனியணும். இதுதான் அவருடைய கையை ஒன்றுமே செய்ய தேவையில்லை, கை இப்படி தான் இருக்கும். ஆனால் நான் பயான்கள்லையும் சொல்லிட்டேன், பல பேர் உட்கார்ந்து தொழுவுறங்க திரும்ப திரும்ப இப்படி. இது இது சஜிதாவே இல்லையே. இமாமுடைய கடமை, இமாம் மக்கள் தொழுகிறதெல்லாம் பார்க்கணும். நபிஸ்லாம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. துவா செஞ்சால் என்ன துவா செய்கிறான்னு பார்ப்பாங்க. நல்லதாக இருந்தால் பாராட்டுவாங்க. பின்னால் தொழுகையில் பெருமானாருக்கு ஒரு கராமத்து என்னென்னா, முதுகில் அவங்களுக்கு கண்ணு. கண்ணு எங்கே? இமாமா தொழுவப்பாங்க, பின்னால் யார் யார் என்னென்ன செய்கிறானோ எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. தொழுது முடிச்சு கேட்பாங்க, நீ அப்பா தனியாக நின்று ருக்கு செஞ்சீங்க, சஃபில் சேராமல். ஒரு சஹாபி உள்ள வருவார், அவர் பார்ப்பார், சஃபில் வந்து சேர்ந்தால் பெருமானார் ருக்குலேருந்து எஞ்சிருவாங்க. ருக்குலேருந்து உள்ளே நுழைஞ்சதான் அங்கனே செஞ்சது அல்லாஹ்வுக்கு ருக்கு போயிடுவார். அப்படியே ருக்குவில் இருந்து அப்படியே உள்ளே வந்துடுவார், அப்படின்னு வந்துடுவார், உள்ளே வந்துடுவார். இப்போ தொழுந்து முடிச்சுட்டு கேட்பாங்க சரிங்களா. அந்த சஹாபி பேர் அபு பக்ரா, பக்ர இல்லை அபு பக்ரா. அபு பக்ரா ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்பாங்க. யார சொல்லதா, உங்களோட ஒரு ரக்காத்து தவறிடும் இல்லையா? ஒரு ரக்காத்து தவறிடுங்கிற கவலை இல்லை, உங்களோட ஒரு ரக்காத்து என்ன செஞ்சிடும், போயிடும். அப்படியா? சரி, அல்லாஹ் உன் பேராவலை அதிகப்படுத்தும், இனிமேல் இப்படி செய்யாது. இனிமேல் சஃபில் வந்து சேர்ந்து ருக்குவுக்கு போ. ஒரு ரக்கா தவறுனா பின்னால் தொழுதுக்க, அதுக்காண்டி உள்ளே நுழைஞ்சதான் அப்படியே ருக்குவுக்கு போயிட்டு அப்படியே வந்தார் அவர். இது பெருமானாருக்கு தெரியும் தான் சொல்லலாம். முதுகில் கண், தொழுகையில் மட்டும் என்ன செஞ்சாலும் தெரிஞ்சிடும். யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் கவனிப்பாங்க. யாராவது தஹியத்தில் மஸ்ஜித் தொழுதா அதை கவனிப்பாங்க. ஒரு சஹாபி வந்தார், உதவி செஞ்சார், தஹியத்தில் மஸ்ஜித் தொழுதார், வந்து பெருமானாருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அதிருப்தியாக இருக்கிறாங்கன்னா முழுசாக பதில் சொல்ல மாட்டாங்க. வா அலைக்க, அவ்வளோதான். வாலைக்கும் அஸ்ஸலாம் இல்லை, வாலைக்க ஒழுங்காக போய் தொழுதுட்டோ போ, 3 தடவை அனுப்பி வைப்பான். ஒரு இமாமுடைய கடமை. அப்புறம் அவருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அவர் எங்கே குறை வச்சார், அவர் ஒழுங்காக ருக்கு சுஜூது செய்யலை. ருக்கு சுஜூது ஒழுங்காக செய்யாதவன் தொழுகையில் திருடன்னு சொன்னாங்க, மோசமான திருடன். அப்போ என்னன்னா, நம்முடைய தொழுகை எதுக்காண்டி இதை எடுத்த அந்த டாப்பிக்கை, பெருமானார் சொல்ல தான் எல்லாத்தையும் கவனிப்பான். எல்லாவற்றையும், சஹாபாக்கள் தொழுகையில் ஓதுறதெல்லாம் கவனிப்பான் எல்லாமே இல்லைங்களா. அவர் சஹாபி தொழுகையில் அல்லாஹ் புகழ்றாரா, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரகன் ஃபீ, அதை கவனிப்பாங்க. இது என்ன 30 மலக்குகள் இதை எடுத்து செல்ல போட்டி போட்டாங்கன்னு சொன்னாங்க. யாராவது துவா செஞ்சுட்டு இருந்தால் அதை கவனிப்பான், துவா செஞ்சுட்டு இருந்தால் அதை கவனிப்பான். பெருமானாருடைய பழக்கம்,
அவர் நல்லது செஞ்சால் ஊக்குவிப்பாங்க, தகாதது செஞ்சால் இப்படி செய்யாத இப்படி செஞ்சுக்க அப்படிங்களா. ஒரு தஹஜ்ஜுதில் பெருமானார் பள்ளியில் உலாவுவாங்க, சஹாபாக்கள் தொழுதுட்டு இருப்பாங்க, ஒருத்தர் சத்தமாக ஓதுவார், ஒருத்தர் மெதுவாக ஓதுவார், ஒருத்தர் நடுத்தரமாக ஓதுவார். தொழுது முடிச்சுட்டு எல்லார்ட்டையும் கேட்பாங்க, நீயே சத்தமாக ஓதுன, நீயே மெதுவாக ஓதுன, நீயே நடுத்தரமாக ஓதுன, எல்லாத்தையும் கவனிப்பாங்க. உமர் சத்தமாக ஓதுவார், ஏப்பா நீ இவ்வளோ சத்தமாக ஓதுற, நான் சைத்தானை விரட்டுறேன், தூக்கத்தை விரட்டுறேன், தூங்கிட்டு இருக்கிறவனே எழுப்புறேன்னு. நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறவனே கொஞ்சம் சத்தமாக ஓதுனா தூங்குறோம் எஞ்சிருவான் இல்லையா. அபுபக்கர் மெதுவாக ஓதுனாங்க, நீங்கள் மெதுவாக ஓதுனீங்க. அஸ்மாத்து மன்னா ஜெய்த்து, நான் எந்த ரப்பிடத்தை உரையாடினா அவனுக்கு கேட்குற அளவுக்கு ஓதிக்கிட்டேன் அப்படியா. சரி கொஞ்சம் சத்தத்தை கூட்டிங்க, ரொம்ப மெதுவாக ஓதுறீங்க இல்லையா. அப்படி அதையும் கேட்டாங்க. பிலால் வந்து ஒரு இடத்துல ஓதலை, இந்த சூறாவில் கொஞ்சம், அந்த சூறாவில் கொஞ்சம், ஏன்ப்பா இங்கேயும் அங்கேயும் ஓர, ஒரே சூறா ஓத வேண்டிதானே. அவர் குரான் வந்து அழகான ஒரு தோட்டம் மாதிரி, இங்கேயும் அங்கேயும் அப்படியே போயிட்டு வர்றதுக்கு நல்லா தானே இருக்குது. ஒரு தோட்டத்தில் மேயாமல் பல தோட்டத்தில் மேய்ஞ்சா காரணம் நல்லதுதான்ப்பா, இருந்தாலும் ஒரே சூறா ஓது கேப்ப எல்லாத்தையும் ரசிப்பாங்க அப்படிங்களா. ஒரு முறை இரவில் வர்றாங்க, ஒரு குரல் கேட்குது, இனிமையான குரல் கேட்குது. என்னன்னா குரல் இது, யார் இது, இப்னு மசூத் ஓதுறாரு. இருட்டில் சஹாபிகள் போய் பார்த்துன்னு சொல்கிறாங்க, இப்னு மசூத் குரானை இறங்குற மாதிரி ஓத ஆசைப்பட்டீங்கன்னா அவர் கிராத்து மாதிரி நீங்களும் ஓதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுடைய எல்லா விஷயத்தையும் கவனிப்பாங்க. ஒரு நாள் பார்க்குறாங்க, ஒரு தோழர் துவா செய்கிறாரு, யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை தருவாயாக அப்படின்னு கேட்குறார். அவர் கேட்ட அர்த்தம் ஒருவேளை இப்படி இருக்கலாம், பொறுமையை கேட்கலாம். அவர் கேட்ட அர்த்தம், யா அல்லாஹ் சோதனையை கொடுத்து எனக்கு பொறுமையும் கொடுன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி கேட்கக்கூடாது, சோதனையும் கொடுத்து பொறுமையும் கொடுன்னு கேட்கலாமா. அவர் அப்படி கேட்டிருப்பார் போல தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏப்போ அல்லாட்ட துன்பத்தை கேட்குற, அல்லாட்ட துன்பத்தை கேள், அல்லாட்ட ஆஃபியத்தை கேளு, அல்லாட்ட எதை கேளு, எல்லாம் எனக்கு சோதனையும் கொடுத்து அதில் பொறுக்கிற தன்மையும் கொடுன்னு துவா செஞ்சிடக்கூடாது அப்படிங்களா. ஒரு சஹாபி பள்ளிக்கு அடிக்கடி வருவார், திடீர்னு காணோம், விசாரித்து அவரை எங்கேருந்து பார்த்தா கோழி குஞ்சு மாதிரி ஆயிட்டார். எப்படி ஆயிட்டார், கோழி குஞ்சு மாதிரி ஆயிட்டார். என்னப்பா நீ இப்படி ஆகிட்ட, என்ன செஞ்ச நீ, அல்லாட்ட ஏதாவது ஏடா கூடமாக கேட்டியான்னு கேட்டாங்க. பெருமானருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆமாம் எல்லாம் மறுமையில் என்ன தண்டிக்கிறதா இருந்தால் உலகத்திலே அதாபம் கொடுத்துருன்னு கேட்டுட்டேன். அல்லாவுடைய அதாபத்தை தாங்க முடியுமாப்பா. அல்லாஹ் நமக்கு ரப்பனா அத்தினா ஃபி துன்யா ஹசனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹசனான்னு சொல்கிறான், நீ ஏன் அப்படி துவா கேட்ட, கண்டிச்சாங்க. இப்போ இந்த தோழர் யாரெல்லாம் பொறுமை கொடுன்னு கேட்டப்போ, பலாவை கேட்காத அல்லாட்ட, சலில்லாஹல் ஆஃபியா, அல்லாட்ட எதை கேளுங்க, ஆஃபியத்தை கேளுங்க. ஒரு சஹாபி துவா செஞ்சுட்டு இருக்கிறார், அஸ் அலுக்க தமாமன் நியமதி, அல்லாஹ் பரிபூரண நியமத்தை அருட்கொடையை கேட்குறேன் அப்படின்னு துவா செய்கிறார். பரிபூரண அருட்கொடை, நபிஸ்லாம் கேட்டாங்க பரிபூரண அருள் என்றால் என்னவென்று தெரியுமான்னு கேட்டாங்க. பரிபூரண அருள் என்ன தெரியுமா, நரக விடுதலையும் சொர்க்கம் செல்வதும் தான் பரிபூரண அருள். பரிபூரண அருள் என்பது என்ன, நரகத்திலிருந்து தப்பிப்பதும் சொர்க்கத்தை அடைகிறது தான். சரி, இன்னொரு சஹாபியை கடந்து போகிறாங்க, அவர் யாதல் ஜலாலி ஒலிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறார். சொன்னாங்க, இனி நீ கேட்கலாம், உன் துவா கபூல் ஆயிடுச்சு, இனி நீ என்ன செய்யலாம், கேட்கலாம். அதனால தான் ஹதீஸில் அலிவூபி யாதல் ஜலாலி ஒலிக்கிறாம், யாதல் ஜலாலி ஒலிக்கிறாம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குங்கன்னு சொன்னாங்க. என்ன செஞ்சுங்க, துவாவில் சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப மீட்டி மீட்டி சொல்லணும். நான் வந்து ரமதான் பயானில் கூட சொன்னேன் இல்லையா, ஒரு அடியான் துவால யா ரஹமர் ராஹிமீன், யா ரஹமர் ராஹிமீன் மூணு தடவை சொல்லிட்டா அல்லாஹ் உங்களை நோக்கி பார்க்க ஆரம்பித்து விடுகிறான். அப்போ பெருமானார் சொன்னாங்க, நீ துவா கேள், இனிமேல் கபூல் ஆகிடும். இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள். அதனால் இந்த இருக்கிற ஒரு நாளோ ரெண்டு நாளோ அதில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகள், உம்மத்துடைய தேவைகள், எல்லா நலவுகளுக்கும் கேட்போம். அல்லாஹ் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட ரமதானாக நம்முடைய ரமதானை ஆக்கியிருந்தவனாக. இப்போது சதகத்துல் ஃபித்ரை பற்றி நான் பேசினேன், என்ன கேட்டீங்க, வயிற்றில் இருக்கிற சிசுவுக்கு கருவுக்கு கொடுக்கணுமான்னு கேட்டாங்க. கர்ப்பமாக இருக்கிற பெண்ணுக்கு வயிற்றில் இருக்கிற சிசுவுக்கு சட்டப்படி இல்லை, ஆனால் ஃபுக்ஹாக்கள் எழுதுகிறாங்க முஸ்தஹப்புன்னு சொல்லி. கர்ப்பமாக இருக்கிற பெண்ணின் வயிற்றுக்குள் இருக்கிற சிசுவுக்கும் சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பது முஸ்தஹப்பு, கடமை இல்லை, வாஜிப் இல்லை, ஆனால் என்ன எழுதுகிறாங்க, முஸ்தஹப்புன்னு எழுதுகிறாங்க அப்படிங்களா. யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டாங்க, ஜகாத் பெறுவதற்கு தகுதியான ஏழைகள் யாரோ அவங்களுக்கு கொடுக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஏழைகள் யாருன்னு தெரியும், அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, கடமையான தர்மங்களை தெரிந்தவர்களுக்கே கொடுங்கள், முகம் தெரியாதவங்களுக்கு கொடுக்காதீங்க. அவங்களுக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு தெரியாது.
நீங்க உபரியான தர்மத்தை எல்லாருக்குனாலும் கொடுங்க. கடமையான தர்மமா இருந்தா உங்க சொந்தத்தில் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள்ல ஏழை யாருன்னு தெரியும், அவங்கள கண்டு என்ன செய்ய கொடுங்க. நம்ம சொன்னோம், குறைஞ்சது பேரிச்சம்பளத்தை கணக்கிட்டு அதுல 3 கிலோ 200 கிராம்னா ஒரு தலைக்கு 3 கிலோ 200 கிராம், மொத்த குடும்பத்துக்கு கிடையாது, அப்படி யாரும் விளங்கிடக்கூடாது இல்லையா. ஒரு தலைக்கு 3 கிலோ 200 கிராம். அப்போ கோதுமை அது பெருமானார் காலத்தில் உயர்ந்த உணவாக இருந்துச்சு, இப்போ மலிவாக போச்சு. அதனால் அந்த மலிவான உணவையே நாம் எடுக்கணும், உயர்ந்ததை எடுப்போமே, உள்ளதில் உயர்ந்தது என்னவோ அதை நாம் கொடுத்தோம்னு சொன்னால் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஸ்லமாவை பார்த்தோ அல்லது அஸ்மாவை பார்த்தோ சொன்னாங்க, தர்மம் செய்யும்போது அளந்து தர்மம் செய்யாதே, அல்லாஹும் உனக்கு அளந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவான். சிலதில் அளக்கிறது முஸ்தஹப்பு, சிலதில் அளக்காம கொடுக்கறது முஸ்தஹப்பு. தர்மத்தை அளக்காதீங்க தர்மத்தை. அதனால உள்ளதில் உயர்ந்தது எது, யாருக்கு எது வசதி எவ்வளோ இருக்குதோ அதை என்ன செய்யுங்க கொடுங்க. வேறு ஏதாவது நம்ம சொன்ன சதக்கத்துல் ஃபித்ரில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, சொல்லிட்டு துவா செஞ்சிருவோம். ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா? ஹனஃபி மதஹபில் கொடுக்கலாம், ஆனாலும் நம்ம முஸ்லீம்களுக்கே கொடுங்க, நல்லது முஸ்லீம்களுக்கு. காஃபிர்களுக்கு கொடுக்கலாம், செல்லும், சட்டப்படி செல்லும். சூழ்நிலை இப்போ இருந்தாலும் தர்மங்கள் முஸ்லீம்களுக்கு கொடுக்கறதான் நல்லது, அதான் ரொம்ப சிறந்தது. எங்கேயாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தால் என்ன செய்யுங்க, கொடுத்து கொள்ளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, கொடுக்கலாம். வாங்க முடிந்த பிறகு சொல்லலாம். ஆமாம், எந்த பேச்சுமே அப்படி நிறுத்தியார். மனசுக்குள்ள நினைக்கலாம், வாய் விட்டு சொல்லக்கூடாது. ஜி ஆமாம், எந்த நேரத்திலையும் செய்யலாம், எந்த நேரத்திலையும். அந்த துவா ஓதுங்கன்னு இஸ்லாம் சொன்னாங்க, ஃபரதான தொழுகைக்கு பிறகு ஓதினா ரொம்ப சிறப்பு. ஆமாம், ஃபரது அல்லது எந்த தொழுக, நஃபில் தொழுக தொழுதாலும் தொழுத பிறகு செய்யுங்க. ரொம்ப அருமையான ஒரு துவா, அழகான ஒரு துவா. இந்த ஹதீஸில் சில ரிவாயத்துகள் அறிவிப்புகளில் வருது, அதை நான் சொல்ல தவறிட்டேன். அதை செஞ்சீங்கன்னு சொன்னால், அந்த துவாவை செஞ்சீங்கன்னு சொன்னால், வாழும்போதும் நலமாக வாழ்வீர்கள், மரணிக்கும் போதும் நலமாக மரணிப்பீர்கள், மறுமையில் எழுப்பப்படும் போதும் சலாமத்தாக எழுப்பப்படுவீர்கள். ஒரு மனிதனுக்கு 3 கட்டம் தானே முக்கியம், வாழும் கட்டம், மரணம், மறுமையில் எழுப்பப்படுதல். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பற்றி வருது இல்லையா, சலாமுன் அலை யௌம உலித வயௌம யமூத்து வயௌம யுபஅஸு ஹய்யா. அவர் பிறந்த நாளிலும் அவர் மீது சலாம் உண்டாகுக, அவர் இறக்கும் நாளிலும் சலாம் உண்டாகுக, எழுப்பப்படும் நாளிலும் சலாம் உண்டாகுக. யார் சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டாங்கன்னு வருது, வஸ்ஸலாமு அலைய, என் மீது சலாம் உண்டாகட்டும், நான் பிறந்த நாளில், நான் இறக்கும் நாளில், நான் எழுப்பப்படும் நாளில். அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யாவும் ஒரு நாள் சந்திச்சுக்கிட்டாங்க. இப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசாவை பார்த்து சொன்னாங்க, எனக்காண்டி துவா செய்யுங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் பிறந்த படைப்பு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யஹ்யாவை பார்த்து நீங்கள் தான் எனக்கு துவா செய்யணும், ஏன்னா உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான், சலாமுன் அலை, எனக்கு நான் தான் சொல்லிக்கிட்டேன், ஒஸ்ஸலாமு அலையன்னு சொல்லி நான் தான் சொல்லிக்கிட்டேன் அப்படிங்களா. சூரா மரியம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஓதி பாருங்க, தெரியும். உங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் எனக்கு நான் தான் சொல்லிக்கிட்டேன், என்னை விட நீங்கள் தான் சிறந்தவங்க, அவங்களுக்குள்ள போட்டி அப்படிங்களா சொல்கிறது. அதே மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருடைய தாயார், மரியம் அலை இஸ்லாமுடைய தாயார் இல்லைங்களா, ஈசா அலை இஸ்லாமுடைய தாயார் மரியமும், யஹ்யா அலை இஸ்லாமுடைய தாயார் ஹன்னா, ரெண்டு பேரும் சகோதரிகள். இந்த கருத்தும் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு நாள் சொல்லிக்கிட்டாங்க, யார் சிறந்தவர்கள், நீ தான் சிறந்த, ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்கிறாங்க, நீ தான் சிறந்தவங்க, அல்லாஹ் உன் கருவில் என்ன செஞ்ச ஊதியிருக்கிறான், எல்லாம் பேசிக்கிறான். அப்போ வந்து யஹ்யா அலை இஸ்லாமுடைய தாயார் சொன்னாங்க, மரியம் அலை இஸ்லாம் பார்த்து, நீ தான் சிறந்த பெண், நீ தான் சிறந்த பெண், ஏன்னா என்னுடைய வயிற்றில் வளர்றதுக்கிற, ஏன்னா யஹ்யா அலை இஸ்லாமும் ஈசாவும் ஒரே நேரத்தில் கருவில் இருந்தான், ஒரே நேரத்தில் கருவில் இருந்தான். என்னுடைய கருவில் இருக்கிற யஹ்யாவுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், உன்னுடைய கருவில் இருக்கிற ஈசாவுக்கு சஜிதா செய்யுமாறு. அந்த மதத்தில் கூடும் சஜிதா, நம்ம இதில் கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மார்க்கங்கள் வேற இல்லைங்களா, நம்ம மார்க்கத்தில் பெருமானார் தடுத்துட்டாங்க.
கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்க இல்லையா, நம்ம மார்க்கத்தில் இல்லை. அப்போ இதெல்லாம் என்னென்னா அல்லாஹ்வுடைய குருபை பெறுவதற்குரிய அமல்கள், சிறந்த அமல்கள். அதை நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், செய்யணும். அது ரொம்ப சிறந்த இது, அவ்வளோதான் சொன்னால் நல்லது. இன்ஷா அல்லாஹ் எப்படிங்க ஜி, கசர், அதாவது தொழுகைக்கு கசரானால் அதை திருப்பி தொழும்போது கசராகவே தொழ வேண்டும். அதான கேள்வி, பயணத்தில் கலாவாயிடுச்சு இல்லைங்களா, அப்போ நம்ம ஊருக்கு வந்துட்டோம், ஒரு தொழுகை விடுபட்டுடுச்சுன்னு தெரியுதுன்னா அதை ரெண்டரை காத்தாக தான் என்ன செய்யணும், கலா செய்யும். நாலு கிடையாது, பயணத்தில் தவறியது எப்படி தான் கசராகவே தான் கலாவும் செய்யணும். புரியுங்களா, இல்லை அவ்வளோதான், தவறுனா தவறுனா அதுதான் தவறுனா. அதனால தான் ஹனஃபி மதுஹபில் ஒருத்தன் வந்து ஈது தொழுகைக்கு வர்றான், இமாம் சாப் அத்தஹியாத்தில் உட்காந்துட்டார், அந்த ஊரில் ஒரே ஜமாத்து வேறு ஜமாத்தும் கிடையாது, சலாம் கொடுத்துட்டா தவறி போயிடும், சலாம் கொடுத்துட்டா சலாம் கொடுக்கறதுக்குள்ளே வந்து உட்காந்துட்டார்னா எஞ்சி தொழலாம், எஞ்சி என்ன செய்யலாம், தொழலாம். இப்போ அவன் வர்றான், இமாம் அத்தஹியாத்தில் இருக்கிறாரு, ஒது செஞ்சால் அதுக்குள்ளே சலாம் கொடுத்துருவார், இவன் தைமம் செஞ்சுட்டு வந்து சேர்ந்துக்கணும், தைமம் செஞ்சுட்டு வந்து அத்தஹியாத்தில் உட்காந்துறணும், அத்தஹியாத்தில் இமாம் சலாம் கொடுத்த பிறகு எஞ்சி என்ன செஞ்சுக்க வேண்டியதான், தொழுதுக்கு தொழுகு கிடச்சிடும். ஏன்னா இங்கே ஒது செஞ்சால் வாஜிபு தவறிடும், வாஜிபு தவறாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது, டைமும் செஞ்சுட்டாது வந்து சேர்ந்துடணும். புரியுதுங்களா ஜி, கொடுக்கலாம் கொடுக்கலாம், இன்னும் தவறு இல்லை. ஒரு ஊரில் உள்ள மக்கள் அதை கொண்டு பயன்படுறாங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம், ஒழுங்காக செய்யணும். அமைப்புகள் விளம்பரங்கள் இல்லாமல், அதில் ஏதாவது மோசடிகள் நடக்காமல் முறையாக செஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ், அது பாராட்டத்தக்க உண்டு தான். எப்படி, ஆ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளே கொடுக்கறது. பொதுவாக வந்து ஜக்காத்தில் தான் கூட்டு, கூட்டுங்கிறது ஜக்காத்தில் தான், பெருமானார் காலத்திலையுமே சதக்கத்துல் ஃபித்ர் கூட்டாக செய்யுமாறு சொல்லலை, அதை எல்லாத்தையும் தனித்தனியாக தான் கொடுக்க சொன்னான், நீங்கள் கொடுத்துங்கன்னு சொன்னான், செஞ்சால் கூடும் அவ்வளோதான். ஆனால் நம்ம செய்கிறது நல்லது, நம்மளே செஞ்சிடறது அது நம்ம வீ. சொல்லப்போனால் இப்போது ஷாஃபி மதுஹபுலெல்லாம் என்னென்னா அவங்க அவங்களே அரிசி எடுத்து போடுவாங்க நாலு கை, அவங்க அவங்கள்ட்ட அப்படி தான், அவங்க சாப்பிட்ற அரிசியில் அவர் அவர் கைக்கு நாலு கை அளவுக்கு எடுத்து போடுவோம், ஒரு முத்துன்னு சொல்லுவாங்க, நாலு முத்து. சரிங்களா, இப்போ நம்ம ஊர்லலாம் அப்படி தான், ஈது காலையில் என்ன செய்வாங்க, வீட்டில் உள்ள எல்லோரும் அரிசி எடுத்து என்ன செய்வாங்க, ஒரு தலைக்கு நாலு அப்படின்னு எடுத்து போட்டு அதை யாருக்காவது சொந்த பந்தங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க, அது ஒரு திருப்தியாக போயிடும், ரொம்ப சந்தோஷமாயிடும். எது நம்ம சாப்பிட்ற உணவு தான் அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஆமாம், இது காலையில் தொழுகைக்கு முன்னால் கொடுத்துருவாங்க, தொழுகைக்கு முன்னால் காலையில் எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க. ஆ அந்த மாதிரி, சரி சரி சரி, அப்படி இல்லை அப்படிலாம் இல்லை, எந்த கண்டிஷனும் வைக்கணும், எப்படினாலும் கேட்கலாம். ஒரு ஒழுக்கம், அவர் அவருடைய துக்கத்தை பொறுத்து அவர் உருக்கமாக கேட்பாரே தவிர, அது எப்படி வேணாலும் நின்ற நிலையில், படுத்த நிலையில், அமர்ந்த நிலையில் எப்படினாலும் விளையாடுது. அதுக்குன்னு ஒரு சிறப்பு எதுவும் இல்லை, தனியாக சஜிதா செய்கிறதுக்குன்னு சொல்லி அப்படி செய்யலாமா கூடுமா கூடாதாங்கிறதுல ரெண்டு கருத்து இருக்குது. அப்படிங்களா, ஷாஃபி மதுஹபில் அது ஹராமுங்கிறாங்க, அது மார்க்கத்தில் இல்லாதது. ஹனஃபி மதுஹபில் அது சுன்னத்தும் இல்லை, பிதத்தும் இல்லை, ஜாயிஸ், செஞ்சுக்கலாம். புரியுங்களா, சொன்னீங்களே, சாதாரணமாக துவா கேட்டால் போதும், முடியுது என்ன, ரொம்ப கஷ்டமாக துயரமாக இப்படி தூக்கிடணும் இல்லாட்ட, எல்லாம் இப்படி கேட்கணும். சில நேரங்களில் மலை தொழுகைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கும் போது இப்படி தான் கேட்டாங்க, எங்கள் கஷ்டம் நீங்கட்டும் அப்படிங்கிறதுக்கு இதை இல்லைங்களா, உள்ளங்கை கீழேயும் இதை மேலேயும் அக்குள் தெரியும் அளவுக்கு பெருமானார் என்ன செஞ்சாங்க, கையை தூக்குனாங்கன்னு ஹதீஸில் வருது. ஒவ்வொரு துவாவுக்கு கையை தூக்குற விதங்களும் இருக்குது, எந்தெந்த துவால எப்படி எப்படி தூக்கணும் அது ஈஸியில் இருக்குது. சாதாரணமான துவால இப்படி, நம்ம தொழுகைக்கு கையை எப்படி தூக்குறீங்களோ அது மாதிரி தான் இப்படி இருக்கணும், அவ்வளோதான். இப்படி சேர்த்து கூட வைக்கிறது இல்லை, கை எப்படி இருக்கணுங்க, உள்ளங்கைகள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தொட்டால் இதை தொடலாம், இதுதான் சுன்னத்து. அசல் சுன்னத்து வந்து இப்படி தான் வச்சா, அதுக்காண்டி தப்புன்னா அர்த்தம் இல்லை, இந்த ஹராமலாலாம் ஒன்றும் இல்லை, சுன்னத்தான முறைங்கிறது இப்படி வச்சுக்கிட்டு தான் அல்லாட்ட கேட்குறது. அதான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து அவர் சில விஷயங்களை கேட்கும்போது
அவர் வந்து அழுகுவார், அது தெரியாமல் இருக்கிறதுக்கு செய்கிறது, இதெல்லாம் ஹலாலு ஹராமு மக்ருஹு அதில் வராது. சிறந்த ஒழுக்கங்கள் என்பதில் இதெல்லாம் என்ன செய்யும் வரும் இல்லைங்களா. இது தொழுகை வரைக்கும் தொழுகையோடு முடிஞ்சு, இந்த தொழுகை இந்த ஈதில் அதோடு தான், அந்த ஈதில் தான் 13 வரைக்கும். இந்த ஈதில் பிற தெரிஞ்சதுலேருந்து தக்பீர் சொல்லணும், ஈது தொழுகை முடிகிற வரைக்கும். ஈது தொழுகை முடிஞ்ச தக்பீர் சொல்லணும். الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح شأننا كله ولا تكلنا الى انفسنا او الى احد من خلقك طرفه عين கருணை ரப்பே எங்கள் சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக, முன்னால் பின்னால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, ரமலான் காலத்திலே செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, நோன்புநோற்ற நிலையிலே செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே எங்கள் வணக்கங்கள் குறையுள்ளவே ரஹ்மானே, நிறை என்பது உனக்கு மட்டுமே உரித்தான பண்பு ரஹ்மானே. நாங்கள் உன் படைப்புகளாக இருக்கிறோம், பலவீனமானவர்களாக இருக்கிறோம். நீ அருள் புரிந்தாலேயே தவிர எந்த வணக்கத்தையும் எங்களால் நிறைவாக செய்திட முடியாது ரப்பே. யா அல்லாஹ், எங்கள் வணக்கங்களில் உள்ள குறைகளை மறைப்பாயாக, மன்னிப்பாயாக, எங்கள் வணக்கங்களுக்கு நிறைவான கூலியை தருவாயாக, உன் நல்லடியார்களுக்கு வழங்கக்கூடிய நிரப்பமான கூலியை தருவாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த ஒற்றைப்படை இரவிலே உன்னிடத்திலே துன்யாவிலும் ஆகிரத்திலும் ஆஃபியத்தை கேட்குறோம் ரஹ்மானே. எங்களுக்கு ஆஃபியத்தான வாழ்வை தந்திருவாயாக. கருணையில் ரஹ்மானே, ஈதுடைய அந்த இரவிலே உன்னுடைய வெகுமதியை பெறக்கூடிய கூட்டத்திலே எங்களை சேர்த்திருவாயாக. ஈதுடைய இரவிலே உன்னுடைய மகத்தான மன்னிப்பை பெறுகிற கூட்டத்திலே சேர்த்திருவாயாக. நரக விடுதலை பெறுகிற அந்த கூட்டத்திலே எங்களையும் எழுதியருள்வாயாக. எங்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் எங்களிலே இறந்து விட்டோர் ஹயாத்தாக இருப்போர் எல்லோரையும் நரக விடுதலை பெற்ற கூட்டத்திலே சேர்ப்பாயாக. புனிதமான சொர்க்கம் விதிக்கப்பட்ட பாக்கியம் நிறைந்த கூட்டத்திலே எங்களை இணைத்து அருள் புரிவாயாக. கருணையில் ரப்பே, இந்த அடியார்கள் எல்லாம் உன்னுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். அல்லாஹ், உன்னுடைய வீட்டிலே தவம் இருந்து உன்னுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அல்லாஹ், நீ கருணையாளனாக இருக்கிறாய் ரஹ்மானே, நீ பாசம் நிறைந்தவனாக இருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன் பாசத்தில் ஒரே ஒரு பங்கு தான் இந்த உலகத்திலே பிரித்து தரப்பட்டிருக்கிறது ரஹ்மானே. 99 கருணை உன்னிடம் இருக்கிறது ரஹ்மானே. அல்லாஹ், அந்த விசாலமான கருணைக்குரிய ரப்பே, எங்களை மன்னிப்பாயாக, உன் கருணையால் எங்களை அரவணைத்துக் கொள்வாயாக, உன் கோபத்திலிருந்து அதிருப்தியிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ரமலானிலே எங்களிடமிருந்து அறிந்தோ அறியாமலோ நிகழ்ந்துவிட்ட தவறுகளால் எங்களை தண்டித்து விடாதே ரஹ்மானே, முழுமையாக எங்களை மன்னிப்பாயாக. பல ஆண்டுகள் ரமலானை பாக்கியத்தோடு அடைகிற வாய்ப்பினை தந்தருள் புரிவாயாக. கருணையில் ரஹ்மானே, எங்கள் தாய் தந்தையரிலே யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அவர்களது கபறுகளை ஒளிமயமாக்குவாயாக, அவர்களது கபறுகளை பிரகாசமாக்குவாயாக, அவர்களது மன்னரை வாழ்க்கையை சுவன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. நாளை பிரதோசிலே எங்களையும் அவர்களையும் ஒன்று கூட செய்வாயாக. யாருடைய தாய் தந்தையர் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூரண நலத்தை தருவாயாக, ஆஃபியத்தை தருவாயாக, சிஹத்தை தருவாயாக. தாய் தந்தையருடைய பொருத்தத்தை பெற்ற பிள்ளைகளாக எங்களை ஆக்கிருள்வாயாக. எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு கண்குளிசியாக ஆக்குவாயாக, கட்டுப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக ஆக்குவாயாக, அவர்களது வாழ்வில் பறக்க செய்வாயாக, எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு பாக்கியத்தை எழுதுவாயாக, துர்பாக்கிய நிலையிலிருந்து அவர்களை பாதுகாப்பாயாக, ஆணக்கேடான விஷயங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு ஹயாவை தருவாயாக, எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய மாண்புகளை பேணக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக, இஸ்லாமிய ஒழுக்கங்களை கடைபிடிக்கிற மக்களாக ஆக்குவாயாக, சுன்னத்தான எல்லா காரியங்களையும் செய்கிற மக்களாக ஆக்குவாயாக, எந்த நிலையும் தொழுகையை கைவிடாத பிள்ளைகளாக ஆக்குவாயாக, எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக, மார்க்கத்தின் இதர கடமைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. கருணையில் ரப்பே, உம்மத்துடைய கஷ்டங்களை நீக்குவாயாக, துயரங்களை நீக்குவாயாக, பலஸ்தீன மக்களுடைய துன்பத்தை நீக்குவாயாக. யா அல்லாஹ், அந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற இன்னல்களும் துன்பங்களும்
அளவிட முடியாத ரஹ்மானே, எல்லாம் அந்த மக்கள் பொறுமையின் உச்சத்தில் இருக்கிறார்கள் ரஹ்மானே, உலகமே வியக்கக்கூடிய பொறுமையை கடைபிடிக்கிறார்கள் ரஹ்மானே, அல்லாஹ்வின் அருட்கதவி அவர்களுக்கு விரைவாக திறந்து விடு ரஹ்மானே, அல்லாஹ்வினுடைய உதவியை அவர்களுக்கு விரைவாக கொடு ரஹ்மானே, அவர்களது எதிரியின் அழிவை அவர்களுக்கு கண் முன்னால் காட்டி அவர்களுக்கு கண்குளிர்ச்சியை கொடு ரஹ்மானே, அவர்கள் இழந்தவைகளை எல்லாம் பன்மடங்காக திருப்பி கொடு ரஹ்மானே, கஸ்ஸா நகரம் ஏற்கனவே எப்படி இருந்ததோ அதைவிட அழகான இஸ்லாமிய நகரமாக அதை ஆக்கு ரஹ்மானே, யா அல்லாஹ் இஸ்லாத்தின் அடையாள சின்னங்களை அங்கு மீண்டும் எழும்ப செய்வாயாக, யா அல்லாஹ் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுவாயாக, அவர்களுக்கு வசந்தத்தை தருவாயாக, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பாயாக, அதை இடிப்பதற்கு நடக்கிற சூழ்ச்சியிலிருந்து அதன் கட்டடங்களை நீ பாதுகாப்பாயாக, அங்கே தொலக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக, யா அல்லாஹ் இங்கே எங்கள் சகோதரர்கள் பல்வேறு தேவைகளுக்காக பல கோரிக்கைகளை எழுதி கொடுத்திருக்கிறார்கள் ரஹ்மானே, யா அல்லாஹ் சிலரோ உடல்நலம் பாதிக்கப்பட்டு கிட்னி பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் ரஹ்மானே, யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ ஷிஃபாவை கொடு ரஹ்மானே, அதுபோன்ற நோய்கள் எல்லாம் யாருக்கும் எங்களில் வராமல் நீ பாதுகாத்துரு ரஹ்மானே, எங்களில் யாருக்கும் வரக்கூடாது ரஹ்மானே, நண்பர்களோ பகைவர்களோ யாருக்குமே அந்த நோய்கள் வராமல் நீ பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு நீ ஷிஃபாவை கொடுப்பாயாக, யா அல்லாஹ் அதிலிருந்து அவர்களுக்கு வாழ்வை தருவாயாக, எவ்வளவு சீக்கிரம் நலனையும் ஆஃபியத்தையும் தர முடியுமோ தந்து அவர்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக, அல்லாஹ் இள வயதிலே இளைஞர்கள் பலர் கொடிய நோய்களிலே பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ரஹ்மானே, அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் ஷிஃபாவை தருவாயாக, பூரண ஆஃபியத்தை தருவாயாக, அவர்களது மனைவி மக்களுக்காக அவர்களது ஆரோக்கியத்திலே பறக்க செய்வாயாக, கருணை இல்ல ரப்பே, இன்ன பிற நோயாளிகள் வேறு யாரெல்லாம் நோய்கள் குறித்து எங்களிடம் சொன்னார்களோ அந்த நோயாளிகள் அத்தனை பேருக்கும் ஷிஃபாவை தருவாயாக, அந்த நோய்களிலிருந்து அவர்களுக்கு நீ விடுவை தருவாயாக, அல்லாஹ் சில சகோதரர்களுக்கு வியாபார ரீதியான கடன்களில் சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது ரஹ்மானே, அல்லாஹ் அந்த கடன்கள் எல்லாம் உன் புறத்திலிருந்து அவர்களுக்கு விரைவிலேயே கிடைக்க செய்வாயாக, வரவேண்டிய எல்லா கடன்களையும் வந்து அவர்களுக்கு நீ சிரமத்தை நீக்குவாயாக, வேறு என்னென்ன சிரமங்கள் இருக்கிறதோ எல்லா சிரமங்களிலிருந்தும் இந்த மக்களை நீ பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்திலே இப்போது கேட்டதும் கேட்காததும் அனைத்தையுமே நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே, யா அல்லாஹ் சிலர் தங்களுடைய குடும்பத்திலே திருமணமாகாத குமர்களுடைய விஷயங்களை கேட்டிருக்கிறார்கள் ரஹ்மானே, அவர்களுக்கு சாலிஹான துணையை நசீபாக்குவாயாக, நல்ல சாலிஹான ஆண் பெண் துணைகளை நசீபாக்குவாயாக, கருணை நிரப்பே, வேறு இல்லா மக்களுடைய பிரச்சனைகள் கடன்கள் துன்பங்களை நீக்குவாயாக, நோயற்ற மருத்துவமனை இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்கு ரஹ்மானே, எல்லா முஸ்லிம்களுக்கும் நசீபாக்கு ரஹ்மானே, வாழ்க்கையிலே நோய்களும் கடன்களும் இல்லாத வாழ்வை கொடு ரஹ்மானே, நிம்மதியான வாழ்வை கொடு ரஹ்மானே, உள்ளத்தில் அமைதியை கொடு ரஹ்மானே, பதற்றங்களிலிருந்து பாதுகாத்தல் ரஹ்மானே, கவலைகளிலிருந்து பாதுகாத்தல் ரஹ்மானே, அச்சங்களிலிருந்து பாதுகாத்தல் ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் குறைகளை மறைத்து நாங்கள் அஞ்சுகிற எல்லா நிலைகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக, எங்கள் நாட்டினுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்குவாயாக, முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் ஆதரவான அரவணைப்பான சூழ்நிலையை தந்தருள்வாயாக, கருணையில் ரப்பே, நாங்கள் கேட்டதையும் கேட்காத நலவுகளையும் எங்களுக்கு தருவாயா, கேட்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது ரஹ்மானே, நிறைவேற்றுவது உன் பொறுப்பாக இருக்கிறது ரஹ்மானே, உன்னையே சார்ந்திருக்கிறோம், உன்னிடமே ஒப்படைக்கிறோம், எங்களுடைய ஆயுளிலே பறக்க செய்வாயாக, ஹலாலான ரிசுக்கிலே பறக்க செய்வாயாக, மனைவி மக்களில் பறக்க செய்வாயாக, தொழில் துறைகளிலே பறக்க செய்வாயாக, தந்திருக்கிற எல்லா நியமத்துகளிலும் பறக்க செய்வாயாக, அபிவிருத்தி எல்லாவற்றிலும் எங்களுக்கு விதிப்பாயாக, எங்களுடைய மரண நேரத்தில் கலிமாவை நசீவாக்குவாயாக, மரண நேர குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பாயாக, கபருடைய விசாரணை எளிதாக்குவாயாக, மறுமையின் அமளி துமளிகளிலிருந்து பாதுகாப்பாயாக, விசாரணையின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்திலே சேர்ப்பாயாக, ரமலானை உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே எங்களிடமிருந்து விடுதலை பெற செய்வாயாக, நரக விடுதலை பெற்ற நிலையிலே ரமலான் எங்களிடமிருந்து பிரிந்து போக செய்வாயாக, வாழ்க்கையிலே இன்னும் பல ரமலானை நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற நிலையிலும் நல்லறங்கள் செய்வதற்கான வாய்ப்பை பெற்ற நிலையிலும் கிடைக்க செய்வாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்கள் தாய் தந்தையர் உற்றார் உறவினர்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து எல்லோருக்கும் உயர் வாழ்வை தருவாயாக, இந்த துஆவினுடைய விசேஷமான அருளால் கபூல் செய்வாயாக, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசன
وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله عليه وسلم